ஹாய், வெல்கம் டு மகதி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து டேஸ்டியான ஆலு பரோட்டா. இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருட்கள்: 4 பொட்டேட்டோ ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். 1 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மென்ட் லீவ்ஸ், பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய். மசாலாவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, இதெல்லாம் வந்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மசாலா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் புதினா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். மிக்சரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மேஷர் இல்லை ஃபோக் வச்சு இந்த பொட்டேட்டோஸை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் சூடாக வார்மாக இருக்கும் போதே மேஷ் பண்ணால் ஈஸியாக மேஷ் ஆகிடும். அது கூட நம்ம வந்து வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். மசாலா ஐட்டம்ஸ்: உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம கிளறிக்கணும். பொட்டேட்டோ வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, மாவு மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்து இப்போ வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, நல்லா வந்து உருண்டை பொடிச்சு வச்சுக்கலாம். நம்ம எத்தனை சப்பாத்தி செய்ய போகிறோமோ அத்தனைக்கான ஸ்டஃபிங்கை வந்து நம்ம இப்போவே ரெடி பண்ணி அழகாக ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி பரட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எனக்கு இன்றைக்கி ஒரு 5 பால்ஸ் ஆஃப் ஸ்டஃபிங்ஸ் வந்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் பொட்டேட்டோ. ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரமாக இது வந்து ஊறிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுருங்க. நம்ம நல்லா பிசைஞ்சிங்க பாருங்கள், எவ்வளோ வாட்ரியாக இருக்குது. ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இது வந்து நான் பால்ஸ், திருப்பி 5 பால்ஸ் ஆஃப் மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம நல்லா திரட்டிக்கலாம். நம்ம மாவு போட்டு திரட்டினோன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. நம்ம எவ்வளோ தண்ணி விட்டு நம்ம வந்து கோதுமை மாவு பிசைஞ்சாலும் ரொம்ப தின்னாக நம்ம வந்து ஒன்றும் பிரட்ட தேவையில்லை. ஏன்னா ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம தின்னாக பிரட்டிக்கலாம். இப்போ ஒரு ஓரளவுக்கு திக்காக பண்ணிவிட்டு நடுவில் வந்து இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி பிடிப்போமோ அது மாதிரி மாவு வந்து நம்ம அழகாக வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ கேப் இல்லாமல் ஒன்றுக்கு மேலே ஒன்று அழகாக அடுக்கி வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி பிடிப்போம் அதே மாதிரியே பிடிச்சிடலாம். இந்த நுனியை வந்து நல்லா சீல் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி சீல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துட்டு நம்ம திருப்பி ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பொறுமையாக திரட்டிக்க போகிறோம். மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒட்டாமல் வர்றதுக்கு பாருங்கள், அழகாக திரட்டியாச்சு. நல்ல மெலிசாக திரட்டிக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி பார்த்து பொறுமையாக திரட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் ஸ்டஃபிங் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு அடுப்பில் வந்து ஒரு பேனை பற்ற வச்சு நம்ம வந்து எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் நம்ம இந்த சப்பாத்தியை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சைடு வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு இப்போ பாருங்கள், ஆயில் இப்போ தான் மேலே வந்து போடணும். அப்போ தான் வந்து ஆயில் நல்லா உள்ளார இறங்கும். இப்போ திருப்பி போட்டவொடனே ஆயில் கிரீஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சப்பாத்தி நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. ஸோ நமக்கு டேஸ்டியான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆலு பரோட்டா கூட கொஞ்சம் தயிரில் வந்து சோம்பு, சீரகம், உப்பு இதை கலந்து நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா பூண்டு ஊறுகாயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை.